வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி பிரவீன் உத்ராத்தில் இருக்கக்கூடிய பாஷா விஜான் பிரவேஷ், அதில் இருக்கக்கூடிய போலி பாஷா, விபாஷா, ராஷ்டிரபாஷா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கொஷினை வந்து நம்மளுடைய அந்த டிப்பணிலையும் இந்த நாலுலேருந்து ஏதாவது ரெண்டு ரெண்டாக கேட்டு டிப்பணிலையும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிப்பணியில் கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்போவுமே படிச்சுக்கிறது நல்லது தான். நம்ம பார்ப்போம். இப்போது போலி போலி அப்படின்னா, அதாவது போலிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அப்புறம் விபாஷாங்கிறது அதுக்கு எனக்கு செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அது பாஷாவாக மாறுது, அப்புறம் ராஷ்டிரபாஷாங்கிற இடத்தை பெறுது. இந்த நாலுனுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய வளர்ச்சி எப்படி வருது அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய போலி அப்படிங்கிறத வந்து நம்ம பேச்சில் நம்ம சொல்கிறது வந்து ஸ்லாங் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு ஊர்லேயும் பேசப்படக்கூடிய மொழி. தமிழ்நாட்டிலலாம் நம்மளை தமிழ்நாட்டிலாம் சொல்லும்போது மதுரை ஸ்லாங்கு, சென்னை ஸ்லாங்கு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், போலி. போல்னா அதை பேச்சு வழக்கில் உள்ள மொழி. இது வந்து இலக்கியத்தில் இருக்காது. இப்போ நம்ம நாடகமோ அல்லது கதையோ அல்லது நாவலோ எழுதும்போது அதில் இடையில இந்த ஸ்லாங்கை சொல்கிறதுங்கிறது வேற, முழுக்க முழுக்க அந்த மொழியை உபயோகப்படுத்துறதுங்கிறது வேற. ஸோ அந்த போலிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த மொழியை மட்டுமே உபயோகப்படுத்தி எழுதுறதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்தாதான் அது வந்து உங்களுக்கு பாஷான்னு ஆகும். ஸோ போலிங்கிறது நம்ம தான் கதையில் சில இடத்துல பார்க்குறோமே நம்ம நினைக்கக்கூடாது, அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ பார்ப்போம். போல் சால் மே பிரயுக்த் பாஷாக்கே ரூப்புக்கோ போலி கேத்தே ஹே. போல் சால் அப்படின்னா பேச்சு மொழி, பேச்சு வழக்கில் உபயோகப்படுத்தக்கூடிய, பிரயுக்த்னா உபயோகப்படுத்தக்கூடிய மொழியை, அந்த ரூப்பு, அந்த அமைப்பை வந்து, அந்த மொழி அமைப்பை நம்ம போலின்னு சொல்கிறோம். ஏக் வியக்தி கி போலி, வியக்தி போலி கஹா ஜாத்தாக. ஒரு மனுஷனால், ஒரே ஒரு மனுஷனால் பேசப்படக்கூடிய, ஒரு மனிதனால் பேசப்படக்கூடிய மொழி வியக்தி மொழி. மொழி அதாவது வியக்தி போலி, அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் பேசக்கூடியது. இது வந்து ஒரு சமூக, ஒரு சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினால் பேசப்படக்கூடிய மொழியை வந்து சாமூஹிக் போலின்னு சொல்கிறோம். ஏக்கு சமூகக்கே லோகோங்கி போலி கோகி போலி க போலி யா சாமூஹிக் போலின்னு சொல்கிறோம். வியக்தி போலிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதை விட்டுருங்க, அது அவ்வளோ அவசியம் இல்லை. ஐ மீன் அதை பற்றி நம்ம பெருசாக கேர் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு வந்து போலி அப்படிங்கிறதுனா எதை குறிக்குதுன்னா சாமூஹிக் போலி. நம்மளோட பேச்சு, நம்ம பேச போகிறது வந்து சாமூஹிக் போலியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஏக்கு பாஷாக்கே போல்னே வாலே பௌகோளிக் பரிஸ்திதிக்கே காரண் கை சமூகமே அத்வா கை சீமிக் க்ஷேத்திரமே ரகத்தே ஹே. ஒரு மொழியை பேசக்கூடியவங்க வந்து பௌகோளிக் பரிஸ்தி, ஜியாகிரபிக்கல் சுச்சுவேஷன், அவங்க பேக்ரவுண்டு காரணத்தினால கை சமூகமே பல சமூகங்களாக பிரிக்கப்பட்டு, அல்லது கை சீமிக் க்ஷேத்திரமே அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பகுதி, க்ஷேத்திரன்னு ஏரியா, அதுலேயே அதில் மட்டுமே பேசப்படுது. இப்போ பழைய காலத்தில், இப்போ உள்ளது வேற, பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதி இருந்தால் இந்த மலையோட இந்த பகுதியில் உள்ளவங்களோட மொழியும் அந்த பகுதியில் உள்ளவங்க மொழியும் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேச முடியாது, அது அவங்களுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது. அப்படிங்கும்போது இவங்களோடது அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். அப்போ அதுவும் போக வேறு இயற்கை சூழ்நிலையினால் அவங்களுடைய உச்சரிப்பு, வார்த்தைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழியில், ஒரே மொழியே சில நேரம் வெவ்வேறு விதத்தில் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அந்த நிலைமை இருக்கத்தான் செய்யுது. இப்போ பார்த்துக்கிட்டே வருவோம், நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இஸ்பிரகார் இந்த இன் சமூகமே உஸ் பாஷாக்கே போல்னே கா டங்கு தொடா பகுத்து பரிவர்த்தித் ரகத்தாகே. இப்போ நான் சொன்னேன்ல அதே தான், அந்த சமூகங்களில், அந்த வெவ்வேறு இதுக்குள்ள லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த சமூகங்களில் அவங்களுடைய போல்னேக்கா டங்கு, பேசக்கூடிய ஸ்டைலு, சிலர் இழுத்து இழுத்து பேசுவாங்க, சிலர் படபடபடபடன்னு பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டைலு வந்து தோடா பகுத்து, பெரும்ப ஓரளவுக்கு சொல்கிறோம்ல தோடா பகுத்துனா ஓரளவுக்கு பரிவர்த்தித் ரகத்தாகே, மாறுபட்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்பிரகார் ஏகேக்கு சமூகமே ஏகேக்கு போலிக்கா பிரயோகத்தாக. இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு போலி வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்போ உதாரண கேளியே, தமிழ்நாடுக்கு பாஷா தமிழ்கோ லேலெங்கே. இப்போ நம்ம தமிழ்நாடோட தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலே
எப்படி இருக்குது? சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆதி சமூகம் கே லோகம் கே தமிழ் போல்னே கா டங்கு அலக அலக. இப்போ நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அவங்களோட பேசக்கூடிய அந்த ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குது. திருநெல்வேலிக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் சென்னைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அந்த மாதிரி பேச வராட்டாலும் அவங்கள அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒன்று ரெண்டு வார்த்தை வேணால் தெரியாமல் இருக்கும், தவிர நம்ம வந்து புரியாமலே நமக்கு இருக்காது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியது தான் போலின்னு நம்ம சொல்கிறோம். இசி போல் சால் கே ரூப் கோ போலி கேத்தே. இப்படி இருக்கக்கூடிய அந்த பேச்சு வழக்கு மொழியை தான் நம்ம போலின்னு சொல்கிறோம். போலி கிசி பாஷா கே ஏக்கு சீமித் ரூப்கோ கேத்தே. ஏற்கனவே பார்த்தது தான் இன்னொரு தடவை சொல்கிறாங்க. போலியை வந்து ஒரு மொழியினுடைய ஒரு ஏக்கு சீமித் ரூப், ஒரு லிமிட்டடாக இருக்கக்கூடிய வடிவத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஜோ துவனி ரூப் வாக்கிய கட்டன் வியாக்கரண் அர்த்து முகாவரே ஆதி கி திருஷ்டி சே உஸ் பாஷா கா மானக்கு ரூப் ஹோத்தாகே. அப்படிப்பட்ட மொழி எப்படி இருக்குங்கிறாங்க. துவனி அதனுடைய ஒலி அமைப்பு, ரூப் அதனுடைய ஸ்ட்ரக்சர், வாக்கிய கட்டன் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அப்புறம் வியாக்கரண் கிராமர் அர்த்து அதனுடைய அர்த்தம், முகாவரே ஆதி, முகாவரேன்னா நமக்கு அந்த ஃப்ரேசஸ் இல்லையா, ஆதி கி திருஷ்டி சே அதை நம்ம அதை கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா உஸ் பாஷா கா மானக் ரூப் ஹோத்தாகே, அது எல்லாமே எப்படி அதுக்குன்னு ஒரு அந்த லாங்குவேஜுக்குன்னே ஒரு ஸ்டாண்டர்டு வடிவம் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர் யஹு ரூப் இத்னா பின்ன நெகி ஹோத்தாகி கி உஸ் பாஷா கே அந்நிய ரூப்புக்கே போல்னே வாலே உசே சமஜ்ன சகே. அதாவது அடுத்த இதே மாதிரி வேறு ரூபத்தில் இருக்கக்கூடிய தமிழை பேசக்கூடியவங்க அந்த போலியை பேசக்கூடியவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இது இல்லை அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் கோயம்புத்தூர் வேறு மாதிரி இருக்குது, மதுரை திருநெல்வேலி சென்னை எல்லாம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அடுத்தவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அது இல்லை. அர்த்தங்கள் சில வார்த்தைக்கு இந்த ஊரில் ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த ஊரில் ஒரு அர்த்தம் இருக்கும், இருந்தாலும் நம்மளால் மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியதாக தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த அங்கே உள்ள அர்த்தம் நமக்கு தெரியாட்டாலும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் பார்த்தா இந்த இடத்துல இதுக்கு இந்த அர்த்தம் தான் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், கெஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இஸ் பிரகார் அந்த போலிங்கிறது அந்த ஷேர் அந்த ஏரியாவில், இப்போது ரீஜன் எடுத்துக்கோ, தமிழ்நாட்டிலேயே போலியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களால் எல்லா எந்த பிரதேசத்தில் போனாலும் அவங்களோட பேச்சும் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் மலையாளிஸ்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குமே எல்லா ஏரியாவில் உள்ளதையும் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மலையாளம் ஓரளவு தெரியும் அப்படின்னா நம்மளால் வேணால் நம்ம அங்கே போனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இன்டீரியருக்கெலாம் போகும்போது அங்கே உள்ள மலையாளம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலோட்டமான மலையாளம் கற்றுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும். ஸோ அவங்களுக்கு உள்ள அவங்களால நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த போலியினுடைய அமைப்பு. இஸ் பிரகார் ஏக் பாஷாக்கே அந்தர்கத் அப் கை அலக் அலக் ரூப் விகசித் ஹோத்தே ஹே தோ உன் ஹே போலி கேத்தே ஹே. அதான் இதே மாதிரி இருக்கிறதோட இன்னும் புதுசாக கூட உருவாகலாம். இதே டைப்பில் அப்படி உருவாகினாலும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அலக் அலக் ரூப் வெவ்வேறு ரூபம் வந்து விகசித்து மலர்ச்சி அடையலாம், அதையும் நம்ம போலின்னு தான் சொல்கிறோம். ஏக்கு போலி தப்பு தக்கு போலி கஹி ஜாதிக தப்பு தக்கு உசே சாகித்ய தர்ம யா ராஜநைத்திக்கே காரன் மகத்துவ பிராப்து நகி ஹோத்தா அவுர் படோசி போலியோ கே போல்னே வாலா உசே சமஜ் நகி பார்த்தே. இப்போ என்ன சொல்ல வராங்க, அதாவது அது போலிங்கிற அந்த பதவி அது எவ்வளோ நாளைக்கு அது வச்சுக்கோம் அப்படின்னா அந்த அதிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்போ போகும் அப்படின்னா அதே அதாவது பேசப்படக்கூடிய அந்த மொழி வந்து அடுத்தவங்களால், இப்போ நம்ம அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஏரியாவில் உள்ளவங்களால் இப்போ கோயம்புத்தூர் பாஷையை மெட்ராஸில் உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிஞ்சிக்க முடியாத அந்த நிலைமையை அது எப்போ அடையுதோ அப்போ வந்து அது எதுக்கு போயிடுது, அடுத்ததுக்கு போயிடுது, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அதே மாதிரி இலக்கியத்தில், அதுக்கப்புறம் சாகித்யம்னா இலக்கிய, தர்மம்னா ரிலீஜியன் மத சார்ந்த இதில், அதுக்கப்புறம் ராஜநீதி அரசியல் சார்ந்த இதிலெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா போலிங்கிறத விட்டுட்டு அது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடும், அதை விட உயர்ந்த ஸ்டேஜுக்கு அது போயிடும். இப்போ படோசி போலின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலிகள், அதான் மற்ற இப்போ மதுரை திருநெல்வேலி சொல்கிறோம்ல, அவங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாத மாதிரி போயிருச்சுன்னா அது தனியாக அது ஒரு உருவத்துக்கு வந்துடுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அப்புறம் போலிகா க்ஷேத்திர சீமித்து ஹோத்தாஹே, இதுவும் ஏற்கனவே சொன்னது தான், அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்குது. சீமித்துனா லிமிட்டட்னு அர்த்தம். ஏக்கு சமாஜியா சமூகக்கே லோகம் மேபி சிக்ஷித் அசிக்ஷித் தனுவான் நிம்னவர்க்கே லோக் ஆதிக்கே போல்னே கா டங்கு அலக் அலக் ஹோத்தாஹே. இப்போ மெட்ராஸ் எடுத்துக்குவோம். மெட்ராஸ்லேயே படித்தவங்க பேசுகிற தமிழுக்கும் படிக்காதவங்க பேசுகிற தமிழுக்கும் அதுக்கு இடையில் உள்ளவங்க பேசுகிற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்லா படித்தவங்க வந்து அதை நல்ல சுத்தமான உச்சரிப்போடு பேசுவாங்க. மிடில் கிளாஸில் உள்ளவங்க உச்சரிப்பு இருந்து, மிடில் கிளாஸில் உள்ளவங்கன்னு அவங்கள சொல்லக்கூடாது, அவங்க அரைகுறையாக படித்தவங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு எழுத படிக்க தெரியுங்கிறவங்க ஓரளவு நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் அதில் உச்சரிப்பில் மிஸ்டேக் இருக்கும், அதை ஒழுங்காக உச்சரிக்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி அடித்தட்டில் இருக்கிறவங்க அந்த உச்சரிப்பையே வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு பேசுகிறது அப்படின்னு அந்த ஸ்லாங்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்லாங்கையே, அந்த போலியையே அங்கே மக்கள், இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக பேசுகிறது உண்டு அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. அதிகதர் லோக், அதிகத்தர் லோக் கீத் அவரு லோக் கதாயே போலிமே ஹீ மில்தி ஹே. பெரும்பாலும் அப்படியே சாகித்யன்னு நம்ம அந்த நிலைமைக்கு வராட்டாலும் அதுக்கு எந்த இடம் கிடைக்குது, லோக் கீத் நாட்டுப்புற பாடல், அப்புறம் நாட்டுப்புற கதைகள், இதில் வந்து அந்த போலி இருக்கும் இல்லையா. கோயம்புத்தூர் பாஷையில் பாட்டு பாடலாம், அந்த அதை தான் சொல்கிறாங்க, அந்த கிராம பாட்டு மாதிரி பாடலாம், மதுரை பாஷையில் பாடலாம். ஸோ அந்த வில்லுப்பாட்டுலேயும் சிலர் வந்து அந்த கதை சொல்லுவாங்கள்ல நாட்டுப்புறத்தில், அப்படி சொல்லும்போதும் அந்த அந்த மொழியையும் உபயோகப்படுத்துவாங்க இடையில இடையில. ஸோ நல்ல மொழியும் உபயோகப்படுத்துறது உண்டு, போலியும் உபயோகப்படுத்துறது உண்டு, அதை தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து விபாஷா. விபாஷா அப்படிங்கிற நிலைமையில் அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போலிக்கு அடுத்த ஸ்டேஜ் விபாஷா. விபாஷா கா க்ஷேத்ரு போலீஸே விஸ்திருத்து ஹோத்தாஹே. விபாஷாங்கிறது அதை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய ஏரியா. பட் நம்ம தமிழில் அதுக்கு உதாரணம் இதில் கொடுக்கல, அந்த ஹிந்தி லாங்குவேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. கிசி பிரதேஷ்கி போல்சால் கி பாஷாமே ஜப் சாகித்யக் ரச்சனா பி கீ ஜாத்தி ஹே தப் வஹு விபாஷா கஹலாத்தி ஹே. அதுக்கு சாகித்யக்கு அந்த இதிலே நம்ம பார்த்த மாதிரி இலக்கியத்தில் அதுக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, விபாஷா. சாகித்யக் ரச்சனா பி கீ ஜாத்தி ஹேனா ரச்சனான படைப்புகள், இலக்கிய படைப்புகளும் செய்யப்படுகின்றன அப்படின்னா அது வந்து விபாஷா நிலைமையை அடைகிறது, அது விபாஷா என்று சொல்லப்படுகிறது. வாஸ்தவமே ஆப்பஸுமே சமானத்தா ரக்னே வாலி அநேக் போலியோமே ஏக்கு போலி ராஜநைத்திக் ஒரு சாஸ்கிருதிக் மகத்துவ பிராப்கர் லேத்தி ஹே தோ உஸ்மே சாகித்யக் கி ரச்சனா ஹோத்தி ஹே அவுர் தப் வஹ் போலி விபாஷா கா நாம் பிராப்து கர்த்தி ஹே. இதுதான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா ஆப்பஸ்மே சமானத்தா ரக்னே வாலி அநேக் போலியோமே, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஈக்குவலாக அந்த என்ன சொல்கிறது, சமமாக இருக்கக்கூடிய சமத்துவம் வாய்ந்த ஒரு பல மொழிகள், ஒரு அஞ்சாறு மொழிகள்னு வச்சுக்குவோம். அந்த மொழியில் ஏதாவது ஒரு மொழி, ஏக்கு போலி ஏதாவது ஒரு பேச்சு மொழி வந்து ராஜநைத்திக்கு அரசியல் சார்ந்த, அப்புறம் சாஸ்கிருத்திக் கலாச்சாரம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், அரசியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா அது வந்து அதில் என்னவும் நடக்க ஆரம்பிச்சிரும், இலக்கிய படைப்புகளும் நடக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அரசியலுக்கும் சமுதாயத்துக்கும் கம்யூனிகேஷன் வேணும்னா அதுக்கு இலக்கிய படைப்பு வேணும், அந்த மொழி மூலமாக அந்த மகத்துவம் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கிடைச்சிருச்சின்னா அதை நம்ம இலக்கியத்துலேயும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். தப்பு வகு போலி விபாஷாக்கா நாம் பிராப்து கர்த்திகே. அந்த நிலைமைக்கு அது வந்த உடனே அது என்ன ஆயிடுது, விபாஷா அப்படிங்கிற பேரை அது பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராப்து கர்ணானா பெறுதல். உதாரண கேளியே பஷ்மி உத்தர் பிரதேசன் பிரதேஷ்மே முக்கியத்தக பாஞ்ச் போலியாக போலி ஜாதி ஹே. இதில் வந்து ஹிந்தியில் உள்ள மொழியை தான் நமக்கு, போலியை தான் நமக்கு வந்து, போலி விபாஷாவை தான் நமக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க. கடிபோலி விரஜ பாங்க்ரு புந்தேலி கடி கண்டி அவுர் கண்ணௌஜி, புந்தேல் கண்டி அவுர் கண்ணௌஜி இப்படின்னு ஒரு அஞ்சு லாங்குவேஜ் வந்து ஹிந்தியினுடைய பழைய உருவம், போலியோட உருவம், பேச்சு மொழி உருவம். அதில் நமக்கு இந்த இதுலேயே நமக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுன்னு சொல்லுங்கள், கடிபோலியும் விரஜவும் இல்லையா. மற்றதெல்லாம் வந்து லாங்குவேஜுங்கிற முறையில் நம்ம படிச்சிருப்போம் தவிர இதை வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏன்னா இது சாகித்யத்தில் இந்த ரெண்டு லாங்குவேஜும் இருக்குது. பக்தி காலமே கிருஷ்ண பக்திக்கே பிரபாவுசே விரஜபோலி
விரஜ அல்லது பிரஜ ரெண்டுமே கரெக்டு தான். போலிமே கயி மகத்வபூர்ண சாகித்ய லிகே கயே ஜிஸ்கே காரன் பிரஜ போலி பிரஜ பாஷாக்கே ஸ்தர் தக்கு பகுஞ்சு கயி. நம்ம பார்த்தோம் பக்திகாலில் கிருஷ்ண பக்தியிலலாம் இருக்கக்கூடியது விரஜபாஷாவில் எழுதப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த விரஜபாஷாவில் எழுதப்பட்ட அந்த பதுலாம் நம்ம பார்க்குறோம்ல, அது விரஜபாஷாவில் இருக்கும். அந்த விரஜபாஷா அப்படிங்கிறது காலம் ஆக ஆக என்னாச்சு, போலி கை மகத்துவம் சாகித்ய லிக்கே கையை ஜின்கே காரன், அந்த விரஜ போலியில் எழுத பட்ட காரணத்தினால விரஜ போலிங்கிற பேர் மாறி அது என்ன ஆயிடுச்சு, விரஜ பாஷான்னு ஆயிடுச்சு. அதனால தான் இதில் போலிங்கிற வார்த்தையை சொல்லாமலே, இதில் இது கடிபோலின்னு சொன்னாலும் இதில் வந்து போலிங்கிற வார்த்தையை சொல்லாமலே கொண்டு வந்துட்டாங்க. விரஜ போலின்னு இருந்தது விரஜ பாஷா அல்லது பிரஜ பாஷா அப்படி சொல்கிறாங்க. வ அல்லது ப உபயோகப்படுத்தலாம், அதில் ரெண்டுமே கரெக்ட். பாரத்மே அங்கிரேஜோ கே ஆகமன் கே காரன் கத்திய கா ஆரம்ப ஹுவா தோ சாகித்ய கி கத்தி சே விரஜபாஷா கோ ஹட்டாக்கர் உஸ்கி பஹன் கடிபோலி கத்தி பர் ஆசீன் ஹோகையே. ஆனால் கடிபோலியை கடிபோலின்னு தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கடிபாஷான்னு நம்ம சொல்லலை. கடிபோலிங்கிற பேர்லையே அது பாஷாவோட இடத்த பிடிச்சிருச்சு. ஓகே, அதுதான் இதில் சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம், அதாவது என்ன ஆச்சு அதுக்கப்புறம். அந்த விரஜபாஷா தான் நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது அந்த சமயம் பக்தி காலில். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, பக்தி கால் எப்போ முஸ்லீம்கள் ஆட்சியில், ஆனால் ஆங்கிலேஸ் ஆட்சி வர நேரத்தில் ஆதுனிக் கால் வந்துருச்சு. விடுதலை சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்போ தானே எழுதுனாங்க, அதெல்லாம் ஆதுனிக்கில் உள்ளது தான். ஸோ அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்த உடனே அவங்க இங்கிலீஷ்காரங்களோட ஸ்டைலில் ப்ரோஸ் உரைநடைக்கு மாறிடுச்சு. கத்தியன ப்ரோஸ் இல்லையா, உரைநடை. அந்த உரைநடையில் எல்லா படைப்புகளும் படைக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னா, விரஜபாஷாவை வந்து கத்தினா அதனுடைய அரியணை, அந்த அரியணையிலிருந்து அது இறங்கிருச்சு, அதை நீக்கி விட்டு ஹட்டாக்கர் அந்த அரியணையிலிருந்து அதை நீக்கி விட்டு அதனுடைய சகோதரியான, சகோதரின்னு ஏன் சொல்கிறோம், அதையெல்லாம் ஒன்று போல் இருந்த போலி, ஐந்து போலி, ஸோ அதை தூக்கிட்டு கடிபோலியை அந்த இதில் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமர்ந்து விட்டது, இதை நீக்கி விட்டு அது அமர்ந்து விட்டது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. பாஷா, இப்போ பாஷா நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இஸ் பரிநிஷ்டித் யா டக்ஸாலி, இசே பரிநிஷ்டித் யா டக்ஸாலி பாஷா பி கேத்தேன். இசே அதான் இந்த பாஷாவை என்னன்னு சொல்லுவோம், பரிநிஷ்டித்து யா டக்ஸாலி ரெண்டுமே அதான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மானிய அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அனைவருக்கும் பொதுவான இருக்கக்கூடிய ஒரு மொழியாக ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை வந்து அது அடையும் போது அந்த பாஷாவை இந்த பேரில் சொல்லியும் நம்ம அழைக்கிறோம். ஏக்கு பாஷா க்ஷேத்ருக்கு கயி ஏக்கு போலி ஜப் வியாக்கரன் பத் ஹோக்கர் சாகித்ய ரச்சனாக்கே க்ஷேத்ரமே பிரவிஷ்ட் ஹோ ஜாத்தி ஹே அவர் சர்க்காரி அவர் கைர் சர்க்காரி காம்காஜுமே பி உன்கா உபயோக கியா ஜாத்தா ஹே அவர் ஷிக்ஷா கா மாத்தியம் பன் ஜாத்தி ஹே அவர் பத்திர பத்திரிக்காவோ கி பாஷா பன் ஜாத்தி ஹே தப்பு வஹ் போலி பாஷா கா பத் பாத்தி ஹே. இப்போ கடிபோலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போன இதில் கடிபோலி என்ன ஆயிடுச்சு, விபாஷா ஆச்சின்னு சொன்னோம். விபாஷா நிலைமைக்கு வந்துட்டாலே அடுத்தது பாஷாக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அதில் விரஜபாஷா வந்து விரஜபோலியிலிருந்து விரஜபாஷா ஆனப்போ அப்போ இருந்து அந்த பொயட்ரி லெவலில், அதாவது பத்திய லெவலில் தான் எல்லா படைப்புகளும் பக்தி காலில் இருந்தது அப்படிங்கும் போது அந்த விரஜபாஷாவால் பிரச்சனை இல்லை. ஆனால் உரைநடை டைப்பில் ஆதுனிக்கில் நம்ம கடிபோலி வந்த பிறகு அது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து கிராமர் ரொம்ப நல்லா இருந்தது, விரஜபாஷாவை விட கிராமர்லேயும் நல்ல ஒரு செழிப்பு அதுக்கு கிடைச்சிது. அப்படிங்கும்போது அது வந்து பாஷாங்கிற நிலைமைக்கு அது வந்துருச்சு, அதை வந்து இலக்கியத்தில் உபயோகப்படுத்த முடிஞ்சுது, ராஜநைத்திக்கில் அப்புறம் மத சார்ந்த இதில், அது ஏற்கனவே விரஜபோலி இருந்த இடத்துல இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்கிரமிச்சதோட அதுக்கும் மேலேயும் நிறைய உபயோகத்தில் வந்தது. ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த கல்விக்கான மீடியமாகவும் அது வந்துருச்சு கடிபோலி. இப்போ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி, இப்போ நம்ம வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி கூட கடிபோலி தான், அதுதான் இன்னும் நிலச்சி இருக்குது. நம்மளுடைய தேசிய மொழியும் கடிபோலி தான். ஸோ அந்த நிலைமைக்கு அது வந்துருச்சு, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. பத்திர பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர், மேகசின் எல்லாத்துக்குமே இது வந்து வந்துருச்சு, இந்த போலி வந்து பாஷாங்கிற அந்த பதவியை பெற்றுவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விபாஷாவுக்கே அதுதான் வந்தது, பிரஜபாஷாவை தள்ளிட்டு வந்து கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சு, பாஷா நிலைமைக்கு அதுவே வந்துருச்சு.
பாரத் மே ஜித்னே பிராந்த் ஹே உத்தினி பிராந்திய பாஷா ஹே, நம்ம இதில் எத்தனை பிராந்தங்கள் இருக்குதோ, பிராந்தன ரீஜன்ஸ், மாநிலங்கள், அந்த மாநிலங்கள் அத்தனை மொழிகள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி இருக்குது. அப்போ அத்தனை மொழிகள் இருக்கின்றன. ஹர் பிராந்தமே வஹாங்கி பிராந்திய பாஷாமே சாகித்யக்கு ரச்சனாயே ஹோத்தி ஹே. அந்தந்த பிராந்தியத்தில், அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த மொழியில், அந்தந்த நாட்டில் என்ன நடக்குது, இலக்கிய படைப்புகள் நடக்கின்றன. சர்க்காரி காம்காஜ் ஒரு பிராந்திய பத்திரிகா பத்திரிகாவும் ஆதியுமே வகு பாஷா பிரயுக்து ஹோத்திகே, அதே மொழி தான் அவங்களுடைய அரசாங்க வேலைகளிலும் அவங்களுடைய அந்த ரீஜினல் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் மேகசின்ஸ்லையும் இந்த பாஷா தான் உபயோகப்படுத்தப்படுகிறது, பிரயுக்துன்னு இடம் பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். ஏ பாஷாயே வியாக்கரன் பத் பி ஹோத்தேஹே, அது சும்மா இல்லை, அது வந்து இலக்கணம் செறிந்ததாக இருக்கிறது. வியாக்கரன் பத்துனா இலக்கணம் செறிந்தது, நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால் அது வந்து கட்டாயம் அந்த மேகசின்லலாம் யூஸ் பண்ணப்படக்கூடியதாக தான் இருக்கும். அப்புறம் ராஷ்ட்ர பாஷா, இப்போ தேசிய மொழி லெவலுக்கு நம்ம வந்தாச்சு. ஏக்கு ராஷ்டிரக்கு அநேக பிராந்திய பாஷாயே யா பாஷா பரிவார் ஹோ சக்தேஹே, ஒரு தேசத்திற்கு அநேக பாரதீய பாஷாயே பல, சாரி பிராந்திய பாஷாயே, ஒரு தேசத்திற்கு பல பிராந்திய மொழிகள் இருக்க முடியும். அதே மாதிரி பாஷா பரிவார் ஹோ சக்தே, பிராந்திய மொழிகள் அல்லது மொழி குடும்பங்கள் இருக்க முடியும். பர் ஜப் ஏக் க்ஷேத்ரிய பாஷா ராஜநைத்திக் பரிஸ்தித்தியும் ததா ஐதிஹாசிக் காரணம் சே அந்நிய பாஷா க்ஷேத்ரமோ பி க்ஷேத்ரோமே பி போலி யா சமஜி ஜாதி ஹே அவர் சார்வஜனிக் காமோமே பிரயுக்த் ஹோனே லகுதி ஹே தப்பு சே ராஷ்ட்ர பாஷா கஹா ஜாதா ஹே. ஒரு ஸ்டேட்டில், ஒரு தேசத்தில் வந்து, ஒரு நேஷனில் வந்து, ஒரு தேசத்தில் பல பிராந்திய மொழிகள் இருக்கலாம். அந்த பிராந்திய மொழிகள் பல இருந்தாலும் அந்த அனைத்து பிராந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று வந்து எல்லா பிராந்தியத்தில் உள்ளவங்களாலும் அறிந்து கொள்ள முடியுது, புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு இருந்தால் அது எந்த நிலைமையை அடைகிறது, ராஷ்ட்ர பாஷா நிலைமையை அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ராஷ்ட்ர பாஷான்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஹிந்தி அப்படி தான், ஹிந்தி எப்படி வந்தது, பெரும்பான்மையான இடங்களில் பேசப்படுது. நம்ம சவுத்தில் இல்லைங்கிறதுக்காக யாருக்குமே தெரியாதுன்னு அதை சொல்ல முடியாது. சவுத்தில் இருக்கக்கூடிய நாலே நாலு ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும், மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்லேயும் அந்த கடிபோலிங்கிறது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸ்கூலில் மீடியம் ஆஃப் லாங்குவேஜாகவும் இருக்குது. ஸோ அந்த படிக்கிறதுக்கு அவங்க அதனுடைய மொழி ஊடகமாகவும் அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, பாடமொழியாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெரும்பான்மைன்னு பார்க்கும்போது அதை தான் நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம சவுத்தில் உள்ளவங்களும் அதை கற்றுக்க வேண்டியது அவசியம். பாரத்மே கடிபோலி ஹிந்திக்கோ யஹ் பத் பிராப்துவா, நம்ம இந்தியாவில் இந்த கடிபோலிங்கிறது தான் அந்த பதவியை பெற்றிருக்கிறது, அதற்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாரத்மே ஜித்னே பிராந்த் ஹே உத்தினி பிராந்திய பாஷாயே, எத்தனை பிராந்தங்களுக்கிறோம் அத்தனை பிராந்திய பாஷாயே, ஏற்கனவே சொன்னது தான். பர் இன் சப் பிராந்தோமே அதிகாங்ஷ லோகோங்கே துவாரா போலி அவர் சம்ஜே ஜானேக்கே காரன் ஹி ஹிந்திக்கோ பாரத் கி ராஷ்ட்ர பாஷா கேத்தே. இதுவும் இப்போ தான் பார்த்தோம். அதிகாங்ஷ லோகுன்னு அதிகபட்சமான மக்களால் பேசப்படக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால தான் ஹிந்தியை வந்து தேசிய பாஷாவாக வச்சுருக்காங்க, தேசிய மொழியாக வச்சுருக்காங்க. ஏக்கு ராஷ்டிரக்கு ஹிந்திக்கோ பாரத்கி ராஷ்ட்ர பாஷா கேத்தே ஹே, ஏக் ராஷ்டிரக்கு ஹிந்திக்கோ ராஷ்ட்ர பாஷா பாரத்கி ராஷ்ட்ர பாஷா கேத்தே ஹே, ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தியை, ஏக் ராஷ்டிரக்கின ஒரே அந்த தேசியத்தில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்தியை தான் நம்ம வந்து தேசிய மொழின்னு நம்ம சொல்கிறோம், ராஷ்ட்ரிய பாஷான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது ஏற்கனவே சொன்னதை தான் சுருக்கமாக ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. ஏக்கு ராஷ்டிரக்கு அநேக ராஜபாஷா ஏன் ஹோ சக்தி ஹே, பர் ராஷ்ட்ர பாஷா ஏக்கு ஹி ஹோனி சாகியே, ஒரு தேசத்திற்கு பல அந்த ராஜ்ய பாஷா இருக்கலாம், ஆனால் தேசிய மொழிங்கிறது ஒன்று தான் இருக்க முடியும். ராஜபாஷானா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மொழின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்சி மொழியாக பல மொழிகள் இருக்கலாம் ஒரு தேசத்திற்கு. தேசம்னு வரும்போது ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒரு ராஜபாஷா ஒரு ராஷ்ட்ர பாஷா அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சதீகே பீச் மே கடிபோலி ஹிந்தி சாகித்யக்கு பாஷா பன் கயி, 19வது நூற்றாண்டில் கடிபோலிங்கிறது
இலக்கிய மொழியாக ஆகிவிட்டது. தீரே தீரே யஹ் அப்னி பஹன் போலியோ கே க்ஷேத்ரோ மே பி ஷிக்ஷா சாஹித்ய ஔர் சர்க்காரி காம் காஜுமே பிரயுக்து ஹோனே லகி. கொஞ்சம் கொஞ்சமாக இது தன்னுடைய சகோதரி மொழிகளான மொழிகள் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்ர அந்த ஏரியாலையும் எதுவாயிருச்சு, சிக்ஷா சாகித்ய அவர் சர்க்காரி காம் காஜுமே பிரயோகிச்சு, கல்வி இலக்கியம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட காம் காஜுன்னு வேலைகளில் என்ன ஆயிடுச்சு, இடம்பெற ஆரம்பித்தது ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. சாம்ஸ்கிருதிக் அவர் ராஜநைத்திக் க்ஷேத்ரோமே பி இன்கா பிரயோக் ஐ மீன் இஸ்கா பிரயோக் ஹோனேலகா. கலாச்சார அப்புறம் அரசியல் துறைகளிலும் இது வந்து என்ன செய்யப்பட்டது, உபயோகப்பட ஆரம்பித்தது. தயானந்த் சரஸ்வதி மகாத்மா காந்தி ஜெய்சே மகா புருஷோ சே இஸ்கோ புரோத்சாகன் மிலா. இந்த இவர்களால் எப்படிப்பட்ட மகா புருஷர்களால் இதற்கு என்னது உற்சாகம் அளிக்கப்பட்டது, தூண்டுகோல் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராஜா ராம்மோகன் ராய் ஜெய்சே மகாபுருஷோனே பி ஹிந்தி கா மகத்துவ படாயா, அவங்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்தினார்கள் அதிகரித்தார்கள். பாரத்கே அதிகாங்ஷ பிராந்தம் அவர் அதிகாங்ஷ லோகோ துவாரா போலியா சம்ஜி ஜானேகே காரண் ஹிந்தி ஸ்வபாவத்தக ராஷ்டிரபாஷா ஹோகை. அதான் இந்தியாவில் அதிகபட்ச ஏரியாலையும் அதிகபட்ச மக்களாலையும் பேசப்படுகின்றதுனால பேசப்பட்டு புரிந்து கொள்வதுனால ஹிந்தி வந்து சுபாவத்தக இயல்பாகவே தேசிய மொழியாக ஆகிவிட்டது. மகாத்மா காந்தினே பாரத்கே தக்ஷின்மே திராவிட பரிவார்க்கி பாஷாவோங்கே க்ஷேத்ரமே ஹிந்திக்கே பிரச்சார்க்கி ஆவசியக்தா சம்ஜி. இந்த கீழே இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் பேசக்கூடிய 4 மாநிலங்களுக்கும் இந்த ஹிந்தியை பயிற்றுவிக்க வேண்டியது, பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டார். இசி பிரச்சார் கேலியே உன்ஹோனே சென்னையுமே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கி நீவ் டாலி ஔர் இஸ் சபா கே அதக் பிரயத்னசே தக்ஷின் பாரத் மே ஹிந்தி கா கூப் பிரச்சார் பிரசார் ஹோ ரஹா ஹே. இந்த பிரச்சாரத்துக்காகவே அவர் வந்து சென்னையில் என்ன செஞ்சார், தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் அப்படிங்கிறத அடிக்கல் நாட்டினார், நீவிடால்னு அடிக்கல் நாட்டினார். அப்புறம் அந்த சபாவினுடைய அதக்கு பிரயத்தன் கடும் முயற்சியினால் என்னாச்சு, தொடர் முயற்சியினால், அதாவது அதக்குனா களைப்படையாதங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும், கொஞ்சம் கூட சலிக்காமல் தொடர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. தொடர் முயற்சியினால் தக்ஷின் பாரத்மே நம்மளுடைய சவுத்து சைடில் ஹிந்தி கா பிரச்சார் கூப் ஹோராக, அதான் ஹிந்தி கா கூப் பிரச்சார் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், நன்றாக ஹிந்தி பிரச்சாரமும் பிரசாரமும் பரப்புதலும் நடக்குது. அதை பற்றி அவங்களுக்கு அதை சமுதாயத்தில் செலுத்தக்கூடிய அதை எப்படி சொல்கிறது, மக்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த வேலையும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரப்புதல் பயிற்றுவித்தல் அப்படிங்கிற ரெண்டு வேலையும் நடக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு உங்களால் பார்த்துக்க முடியும், அப்பப்போ அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு விடுறேன். பட் முதல்ல நான் ஆகஸ்ட்டுக்கு தேவையான முக்கியமானதை நான் முடிக்கிறேன். புக்கு ஃபுல்லும் முடிக்கிறதுன்னு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்துடும், நம்ம பாடம் யாருக்கும் முழுசாக கிடைக்காது. அதனால் ஆகஸ்ட்டுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ நான் இது வரைக்கும் நடத்தின எல்லாத்தையும் படித்தாலே ஆகஸ்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபுல் லெசன் நடத்தலைன்னு நினைக்காதீங்க, ஒரு முக்கால்வாசி அரைவாசி நான் நடத்தியிருப்பேன். 15 லெசன்னா ஒரு 5 or 6 நடத்தியிருந்தேன்னா அதை மட்டுமே நீங்கள் இப்போதைக்கு படிங்க. ஆகஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம அதை பார்த்துக்குவோம். எல்லோரும் இந்த ஆகஸ்ட்டில் எல்லா எக்ஸாமில் உள்ளவங்களும் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்கேயும் அங்கேயுமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.